ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இங்கிலீஷில் அடுத்து என்ன சொல்லித்தரலாம் அப்படின்னா லெட்டர்ஸையும் சவுண்ட்ஸையும் அவங்கள ரெகக்னைஸ் பண்ண வைக்கணும் இதுதான் இந்த லெட்டர் அதாவது நம்மளுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் இருக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அதே போல் ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தாலும் அந்த ஆல்ஃபபெட்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ கேபிட்டல் லெட்டரில் ஆல்ஃபெட் எப்படி இருக்கும் அப்போ அதோடைய ஸ்மால் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணும் இது அவங்களுடைய புக்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் வாங்கி அவங்க அவங்ககிட்டயே வந்து காமிக்கலாம் அந்த மாதிரியும் டீச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற போர்டில் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் எழுதி டீச் பண்ணலாம் அப்புறம் சில வேர்ட்ஸ் நீங்கள் எழுதி போடுறப்ப இப்போ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுறீங்க அப்படின்னா சிஎல்ஓ சிகே அப்படின்னு எழுதுவீங்க லாஸ்ட்டாக வந்து சிகே அப்படின்னு முடியறது என்னென்னா இக் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அப்போ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்கள ரெகக்னைஸ் பண்ண வைக்கணும் அதே போல் உங்களுக்கு ஃபோனிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஃபோனிக் சாங்ஸ் வரும் வித் வீடியோவோடே வந்து உங்களுக்கு வரும் அந்த மாதிரி வீடியோஸ் கூட போட்டு எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு என்னென்ன சவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இப்போ ஏன்னா ஆப்பிள் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அ அ அதே போல் பீனா ப ப ப சினா ஹு கு அந்த மாதிரி டினா டு டு அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரனன்சேஷனில் சவுண்ட்ஸ் வரும் ஸோ அந்த சவுண்ட்ஸையும் அவங்கள வந்து நல்லா ஹியர் பண்ண வைங்க அந்த மாதிரி அவங்க இந்த லெட்டருக்கு இது தான் சவுண்ட் இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும் அடுத்தது அந்த லெட்டருக்கு என்ன சவுண்டு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அந்த சவுண்டை அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி டீ கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த டீ கப்ஸில் நீங்கள் வந்து கலர் பண்ணி இல்லை கலர் பேப்பர் ஓட்டியோ அதில் வந்துட்டு அந்த சவுண்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு கப்பில் பாருங்கள் டிஹெச் அப்படின்னு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் செகண்டில் சிகே தேர்டில் எஸ்எஸ் ஃபோர்த்தில் வந்து என்ஜின் போட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கான ஒரு ஸ்டிக்கு அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு நெக் சிங் செஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போது அதில் கரெக்டாக எந்த சவுண்டு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப்பில் அந்த ஸ்டிக்கை வந்து கரெக்டாக அவங்க வைக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் முதல்ல அந்த வேர்டை வந்து அவங்க என்னன்னு சொல்லிவிட்டு படிக்கணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் என்இசிகே நெக் எஸ்ஐஎன்ஜி சிங் சிஹெச்இஎஸ்எஸ் செஸ் டிஹெச்ஆர்இஇ த்ரீ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த த்ரீயில் த்ரீ செஸ் சிங் நெக் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சவுண்ட் எங்கே முடியுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும் இப்போ என்இசிகே அப்படின்னு சொல்லிட்டு நெக் முடியுது அப்போ சிகேன்றது இக் அந்த சவுண்ட் எங்கே இருக்குது டி கப்பில் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நெக் எடுத்துகிட்டு போய் சிகே அப்படிங்கிற கப்பில் வைக்கணும் அதே போல் எஸ்ஐஎன்ஜி சிங்கு இங்குன்னு முடியுது அப்போ என்ஜின்றது இங் அந்த கப்பில் சிங்குன்னு வைக்கணும் செஸ் அதே போல் அப்படின்னு முடியுது அப்போ எஸ் எஸ் அப்படிங்கிற கப்பில் செஸ்ஸை வைக்கணும் டிஹெச் அப்படிங்கிற கப்பில் த்ரீயை வந்து வைக்கணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லா சவுண்ட்ஸையும் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள திரும்ப திரும்ப ரெப்படிஷன் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியும் அவங்க வந்து சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்குவாங்க அதே போல் நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸை போர்டில் எழுதி போட்டுக்கூடோ அதுக்கான ஃப்ளாஷ் கார்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அதாவது அந்த சவுண்டுக்கான ஃப்ளாஷ் கேட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கப்பில் வந்துட்டு அந்த சவுண்ட் கார்டு அந்த என்ன சவுண்டோ அதை எழுதி வச்சோ அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு என்ன வேர்டோ அதை வந்து ஒட்டி வச்சோம் அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் கூட ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை சாதாரணமாக கார்டில் கூட இந்த சவுண்டை வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாஷ் கார்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டில் இருக்கிற சவுண்டை குழந்தைங்கள எடுக்க சொல்லலாம் அதாவது வேர்டை வந்து முதல்ல படிக்க வைங்க நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணால் அந்த வேர்டுக்கு மேட்சிங்கான ஃப்ளாஷ் கார்டில் உள்ள சவுண்டை வந்து கரெக்டாக எடுக்கணும் ஸோ இதுவும் வந்து முன்னாடி நம்ம அந்த டீ கப் அண்ட் ஸ்டிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படியும் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு சவுண்டை வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம் தென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெல் நோன் வேர்ட்ஸை வந்து நீங்கள் ட்ராயிங்காக வரைஞ்சிட்டு அதோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சன் இருக்குது அப்போது அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் சன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸை அவங்க ரவுண்ட் பண்ணும் அப்புறம் இப்போ கீ வரைஞ்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ கீ வந்து ரவுண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும் இதை வந்து இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு இந்த மாதிரியும் ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் அப்புறம் அப்போது அந்த எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு அப்படிங்கிறத சொல்லணும் கேக்கு என்ன சவுண்டு இக் அப்படிங்கிறத சொல்லணும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் கூட நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன லெட்டர் வந்து ஃபஸ்ட் லெட்டரில் வரும் அப்படின்னு கேட்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இமேஜ் என்ன இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் மயில்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பீகாக் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே போல் செகண்டு இருக்கிறது என்ன ஈகிள் தேர்ட் வந்து என்ன இருக்குது ஸ்பேரோ ஃபோர்த் வந்து டக் இருக்குது அப்போது பீகாக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன பி போல் ஈகிளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் இ அடுத்தது ஸ்பேரோக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஸ் அப்புறம் வந்து டக்குக்கு ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இதை வந்து கரெக்டாக அவங்க வந்து மேட்ச் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க சவுண்ட்ஸை தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ப்ளேவும் கண்டெக்ட் பண்ணலாம் என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கான ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டை ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த சர்க்கிளில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிடணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரவுண்டாக நிற்க வச்சு அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த சர்க்கிளில் ரவுண்டாக ஓடிட்டே இருக்கணும் அப்புறம் ஸ்டாப் அப்படிங்கிறப்ப அவங்க நிற்பாங்க அப்படி நின்ன உடனே யாராவது ஒருத்தவங்களுடைய பேரை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு எதிரில் இருக்க அந்த ஃப்ளாஷ் கார்டில் என்ன லெட்டர் இருக்கோ அதை எடுக்க சொல்லணும் எடுத்துகிட்டு அதோடைய சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையாக நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு ஆல்ஃபெட்டுக்கு என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டும் கேம் கண்டக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட் லெட்டர் வரும் என்ன சவுண்ட் ஃபஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம் இப்போ வந்து ஆல்ஃபெட்டை கொடுத்துட்டு இமேஜஸ் ஒரு ரெண்டு மூணு இமேஜஸ் கொடுத்துட்டு இதில் இந்த ஆல்ஃபெட்டுக்கு எந்த இமேஜ் வந்து கரெக்டாக சூட் ஆகும் எந்த சவுண்ட் வந்து பிகினிங்கில் வரும் அப்படிங்கிறத கேட்கலாம் இப்போது ஆப்பு இப்போ ஏன்னு போட்டோம் இப்போ ஏ வந்து எதுக்கு சூட் ஆகும் அம்பிரல்லாவா இல்லை வந்துட்டு கஸ்டர்ட் ஆப்பிளா இல்லை ஆப்பிளா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கணும் அப்போ கரெக்டாக அவங்க வந்து ஆப்பிள் சொல்கிறாங்களான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணணும் ஒரு வேளை அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள சொல்ல வைங்க ஸோ இதில் வந்துட்டு அவங்க ரெண்டு விஷயம் கற்றுக்குவாங்க ஒன்று வந்து இந்த ஆல்ஃபபெட் அதாவது அந்த சவுண்ட் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இமேஜ் இருக்குது அந்த பதினஞ்சு இமேஜுக்கும் இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குவாங்க இப்போ குடை அப்படிங்கிறத அம்பிரல்லான்னு சொல்லணும் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கான சவுண்ட்ஸும் என்ன வரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கற்றுக்குவாங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாடல் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இதில் எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு த்ரீ லெட்டர்ஸ் கொடுத்துட்டு எந்த சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபெட்டை சூஸ் பண்ண வைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஹென் கொடுத்துருக்காங்க ஹென்னுக்கு ஃபஸ்ட்டு ஆர் வருமா எஸ் வருமா ஹெச் வருமா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணோம் அதே போல் நம்ம ஒரு ஆறு இமேஜ் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு இமேஜுக்கும் எந்தெந்த லெட்டர் வந்து ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கணும் இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி என்னென்னா சவுண்டை வச்சு எந்த வேர்டு மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் சர்க்கிள் த ஆட் ஒன் அகோடிங் டு த ஸ்டார்டிங் சவுண்ட் இப்போ ஸ்டார்டிங் சவுண்ட் பாருங்கள் ஆண்ட் ஆப்பிள் ஆக்ஸ் இதெல்லாம் அ ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது பட் மேன் வந்து ம் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ மேன் அப்படிங்கிறது மேட்ச் ஆகாது அதே போல் நெக் வேன் நெயில் நெட் இது எல்லாமே நெய் நெய் அப்படின்னு ஆரம்பிக்குது பட் வேன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி அவங்கள நிறைய வேர்ட்ஸ் கொடுத்து அதில் எது வந்து மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத அவங்கள ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிக்சரை காமிச்சிட்டு அதுக்கு எந்த சவுண்ட் வரும் அப்படிங்கிறத அவங்கள கேட்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபோனும் கொடுத்துருக்காங்க தம்பும் கொடுத்துருக்காங்க பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற சவுண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்போது இதுக்கு வந்துட்டு எந்த சவுண்ட் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு எந்த பிக்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ பிஹெச் ஃபோனுக்கு தான் வந்து இந்த பிக்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும் அதே போல் டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிக் ஆ மவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மவுத் அப்படிங்கிறது தான் டிஹெச்சில் முடியுது அப்போ மவுத் நெக்ஸ்ட்டு என்ஜி ரிங் அப்படிங்கிறது தான் என்ஜியில் வந்து முடியும் இது வந்து போர்டு ஸோ அந்த மாதிரி பிக்சருக்கு என்ன சவுண்ட் வரும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த சவுண்டுக்கு இந்த பிக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒவ்வொரு ஆக்டிவிட்டி தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்கள லெட்டர்ஸையும் சவுண்டையும் ரெகக்னைஸ் பண்ண வைக்கலாம் இது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு டூ த்ரீ ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ